ஆல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஈஸியாக கற்றுக்கலாம். அது எப்படி இந்த வீடியோவில் சொல்கிறோம் வாங்க பார்க்கலாம். அதுமாதிரி வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ கிரியேட் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டில் போகும். இந்த வெப்சைட்டு போய்ட்டு அது டவுன்லோட் கொடுத்துட்டு பாருங்க, டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும், டவுன்லோட் கொடுங்க. பாருங்கள் எனக்கு கேட்குது டவுன்லோட். நீங்கள் டவுன்லோட் ஆன ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட மெயின் பேஜுக்கு வரும், அட்ரஸ் பேஜு. ஓகேவா? கொஞ்சம் நேரம் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். அது லோட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னாக்கா லோட் ஆன ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும் உங்கள் மொபைல் நம்பர் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு கீழே வந்துட்டு பாஸ்வேர்டு எதுனா ஒன்று நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னாக்கா 1 9 9 வரைக்கும் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். இங்கே கொடுத்துட்டு கெட் ஓடிபி வந்து பாருங்க. அந்த கெட் ஓடிபி கொடுங்க. உங்களோட மொபைலுக்கு ஒரு ஓடிபி இருக்கும், ஓடிபி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓடிபி வந்துச்சு, அந்த ஓடிபி வந்து டைப் பண்ண பாருங்க. ஓடிபி டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கனாக்கா அது கொஞ்ச நேரம் லோட் ஆகும். லோட் ஆகி உங்களுக்கு வெளியே தேவையில்லாத பேஜ் இது லோ பேஜ் இருக்க பாருங்க, அதை கொடுங்க. கொடுத்துட்டு வெளியில் வந்துடுங்க. இதுவும் தேவையில்லாது, இது கேன்சல் பண்ணுறோங்க. பேஜ் நீங்கள் பாருங்கள், இது ஓப்பன் பண்ணணும் அப்படி தான் இருக்கும். டீன் பார்ட்டி இருக்க பாருங்க. டீன் பார்ட்டி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதை போய் கேம் ப்ளே பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு தான் இந்த சீன் இருக்கு பாருங்க, இந்த சீ இருக்குங்க. கொடுத்துட்டு உங்கள் டர்ன் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிங்கனாக்கா அடுத்து பெக்குன்னு பிக்குன்னு இருக்கு பாருங்க, அந்த பிக்கை கொடுங்க. கொடுத்துட்டு மேலே 3 டாட் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி லீவ் டேபிள் அந்த மாதிரி குடிச்சிட்டு வெளுத்து தடவை போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி 10 தடவை பண்ணணும், இல்லைன்னா வராது சரிங்களா. அந்த மாதிரி வந்தோம்னா ஜாக் பாட்டி ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு அமௌண்ட்டு இப்போ சரணும் கிரெடிட் ஆகும். பாருங்கள் கிரெடிட் ஆகுங்களா, வெயிட் பண்ணுங்கள். எனக்கு 800 வரைக்கும் கிடச்சிது, 1 ரூபா கிடைக்கும் பார்க்கலாம். ₹499 கொடுத்துருவாங்க, நீங்கள் ஈஸியாக கொடுத்தாங்க. இதை பார்த்தீங்கன்னா இன்னும் 1 ரூபா மட்டும் நீங்கள் ஜெயிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். 499 கொடுத்தாங்கன்னா ஒரே 1 ரூபா அது மட்டும் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அது எப்படி இருக்கலாம் பார்ப்போம். இதெல்லாம் கொடுங்க ஆப்ஷன்ஸ்ங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா இது கூட ஆகி 8 பேருக்கு வருது. இப்போ உங்களுக்கு 3 ஸ்பின்லேயும் கொடுத்துருவாங்க. 3 ஸ்பின்னும் நீங்கள் பண்ணணும். இன்னும் அமௌண்ட் கேட்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்பின்னுக்கு எவ்வளோ வரும்னு பார்ப்போம். 10 பைசா கொடுத்துருவாங்க. செகண்ட் ஸ்பின்னுக்கு பாருங்கள் எவ்வளோ வந்து பார்ப்போம். 10 பைசா 20 பைசா கொடுத்துருக்காங்க. தேர்டு ஸ்பின்னு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 ஸ்பின் இப்போ கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா 3 ஸ்பின் கொடுத்துருக்காங்க. திரும்பவும் நீங்கள் ஸ்பின் பண்ணலாம். இதேமாதிரி நீங்கள் ஸ்பின் பண்ணி அவங்களே கிட்டத்தட்ட உங்களுக்கு 60 பைசா கிட்ட கொடுத்துருவாங்க. நீங்கள் 40 பைசா மட்டும் ஜெயிச்சிங்கனாக்கா வித்ராவும் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா வித்ரா கொடுத்து உங்களோட அமௌண்ட்டை ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் 20 பைசா கொடுத்துருவாங்க, 50 பைசா ஆகி போச்சுங்களா. இன்னும் அடுத்த ஸ்பின்னுக்கு இன்னும் எவ்வளோ கொடுக்கலாம் பார்ப்போம். 10 பைசா கொடுத்துட்டாங்க. என்ன பார்த்தீங்கன்னாக்கா 40 பைசா மட்டும் ஜெயிச்சுருக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஜெயிச்சு ஏர்ன் பண்ணிக்கலாம், கேம் விளையாடி ஏர்ன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நிறைய கேம்ஸ் நிறைய இருக்குது கேம்ஸ்லாம். ஓகேவா? அதையும் நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், பார்த்து எப்படி சொல்லிட்டு தெரிஞ்சு கேமை ப்ளே பண்ணுங்கள். ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணுங்கள். 100% ஒன்று பேமெண்ட் எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்றாங்க. நான் எடுத்துருக்கேன் அதில் டைகர் மிஸ்ஸஸ் ட்ராகன் மிஸ்ஸஸ் டைகர் இருப்பாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு, அதுதான் தெரியும். ப்ளஸ் அதுவும் வந்துட்டு எனக்கு அந்த கேம் தான் தெரியும், ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு பேமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடனே கொடுத்துருவாங்க. நிறைய காசு எடுத்துருக்கேன் எங்களுக்கு. அப்புறம் காசு எவ்வளோ பேர் கொடுக்கலாம் இது பாருங்கள். அதிகமாக 0.1 தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.